டவர் நியூஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மாகா பாணந்தோடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம 20 வருஷமாக வியாபாரம் பண்ணுறோண்ணா, பம்பேடு மார்க்கெட்டில் தான் வியாபாரம் பண்ணுறோம் 20 வருஷமாக. இந்த வருஷம் கொஞ்சம் விலையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆரம்பத்தில் சரக்கு கம்மியாக தான் வந்துச்சு, இப்போ போக போக சுத்தமாக சரக்கு வரல. கஜா புயலில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க மக்கள், அதனால் சரக்கு அதிகமாக வரல. மார்க்கெட்டில் விலைவாசியும் அதிகமாக இருக்குது, இப்போ மக்களும் பாவம் தவிக்கிறாங்க, எல்லாம் வரவங்கெல்லாம் வேலை வாங்க முடியாமல். இதில் இந்த வருஷம் பரவாயில்ல, வியாபாரி விவசாயிகளுக்கு கொஞ்சம் கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பாதிக்கப்படுகிறாங்க, போன வருஷம் நிறையா சரக்கு வந்து, இந்த வருஷம் சரக்கு கம்மியாச்சு. சரக்கு கம்மியானதில் பின்னாடி எல்லாம் விலைவாசி அதிகமாகி போச்சு மார்க்கெட்டில். தமிழகத்தில் சுத்தமாக விவசாயமே இல்லை, வெளி மாநிலத்திலேருந்து வர பொருளை வச்சு தான் விவசாயம் தமிழகத்தில் மக்கள் வாழ்ந்துனுக்குறாங்க. மற்றபடி எதுவும் சொல்கிற மாதிரி தமிழகத்தில் எதுவுமே இல்லை, எல்லாமே தமிழகத்தில் எல்லாமே முழுகி போச்சு. இருக்கிற இன்னும் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தலைமுறை முடிஞ்சு நம்ம பசங்க தலைமுறை வரும்போது எல்லா பொருளாதாரமும் ரொம்ப நெருக்கடியாக ஆயிரும். என்ன காரணத்தில் வியாபாரம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது, பணம் வைக்க கிடையாது, பணம் கிடையாது மக்கள்கிட்ட மப்சல் இருக்கவங்க எல்லாம் போயிட்டாங்க, சிட்டிலேருந்து மப்சல்லேருந்து போயிட்டாங்க எல்லாருமே. அதனால் இப்போ இங்கே இருக்க வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா 40 ரூபா விற்றது 200 ரூபா விற்கிறாங்க ஒரு மஞ்சள் கொத்து. அது அதை வாங்கி என்ன பப்ளிக் வியாபாரம் பண்ண முடியும்? விவசாயிங்க வந்து நிறைய கொள்முதல் பண்ணுறேன்னா கம்மியாக இருக்குது வேலை. அவங்க வந்து 2 பார்ட்டி 3 பார்ட்டி வாங்கி இது நிறைய விற்கிறாங்க, கை மாற்றுறாங்க. இன்றைக்கெலாம் காலையிலாம் ரொம்ப டாப்பு. இன்றைக்கி பூ அவ்வளோ இல்லை, சுமாராகிற பூ தான் கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். பூ கம்மி தாங்க, இப்போது பூலாம் ரொம்ப வாரத்தில் பனியும் இல்லை, அதனால் ரேட்டு அதிகம். போன மாதத்துலாம் பூ வேலை போகவே இல்லை, அதனால் ரொம்ப கீழே தான் கொட்டினாங்க விவசாயிங்க. எதுவும் இது ஆகல. என் பேர் தௌலத்னா, என் வியாபாரத்துக்கு வந்திருக்குண்ணா கரும்பு வாங்க. ஆனால் இங்கே கரும்பே வாங்க முடிலண்ணா, 600 ரூபா 800 ரூபா 900 ரூபானா நாங்கள் என்னென்ன விற்க முடியும், என்ன எங்களுக்கு லாபம் கிடைக்கும் சொல்லுங்கள். நேற்றுல 250 ரூபா 300 ரூபானால மோதிச்சிங்க கரும்புங்க, இப்போ தான் இப்போ ஏற்றிட்டாங்க, இன்னும் ஒரு 1 ஹவருக்கு முன்னே ஏற்றிட்டாங்க. இப்போ ஏற்றுனது யார் மேலே சொல்ல முடியும் சொல்லுங்கள். இப்போ நஷ்டப்படுறோம் நாங்கள் தான். இப்போ கரும்பு எங்கேருந்து வாங்க வந்து வாங்கி வியாபாரம் பண்ண முடியுமா இந்த வேலைக்கு? 600 ரூபா 700 ரூபா 800 ரூபானா காலையிலேயே ஜோடியாக 30 ரூபா 40 ரூபா போட்டாங்க. இப்போ ஜோடி 80 ரூபா 100 ரூபானா எப்படி நான் ஓடுமா? கொஞ்சம் சுத்தோடு இந்த வருஷம் அதிகம்தான், எல்லாமே ரேட்டு அதிகம்தான். இப்போ பூ இப்போ ரேட்டு அதிகமாகிடுச்சு, 30 ரூபா 40 ரூபா இந்த பூ 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா போகுது பூங்க. எப்படி வாங்கி எப்படி வியாபாரம் பண்ண முடியாது, கஷ்டம்தான். ஆனால் இப்போ எதுவுமே வாங்கலாம், நாங்கள் ரிட்டர்ன் போகிறோம் வீட்டுக்கு. மாரி வாங்கி வியாபாரம் பண்ண முடியாது எங்களால், ராஜா புயலில் பாதிப்பட்டு. ஆனால் காலையில் கம்மியாக போட்டு இப்போ ஏற்றிட்டானுங்களேண்ணா, கல்லு கம்மியாக போச்சு. ஆமாண்ணா, இப்போ காலையில் கம்மியாக போச்சு எல்லாமே ரேட்டு, 250 ரூபா 300 ரூபா கரும்பு போச்சு. இப்போ என்னென்னா 800 ரூபா 900 ரூபா நாங்கள் எப்படி விற்க முடியாது? காலைல ஒரு ரேட்டு இப்போ ரேட்டு, காலைல எடுத்துங்கெல்லாம் எங்களுக்கு கம்மியாக போடுறாங்க. இப்போ நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது, எடுத்துன்னு போயிட்டு குப்பையில் தான் போட முடியும், வாங்க முடியாது யாருமே. ஐயோ, முதல்ல இப்போ தான் ரொம்ப விலைவாசி அதிகமாக இருக்குது, இதனால் மோடி வந்து நான் ரொம்ப விலைவாசியாக இருக்குது, என்ன நான் பண்ணுறது? விவசாயிங்களுக்கு கஷ்டமாக இருக்கு சொல்ல ரொம்ப ஏற்றுறாங்க வியாபாரம். இதை இங்கே வாங்கிட்டு போகிறான்னா அங்கே நம்ப மாட்டுறாங்க வியாபாரம் பண்ணுற இடத்துல. இப்படி வியாபாரம் பண்ணால் நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணி நாங்கள் கேட்குறவங்க நம்மளை கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இங்கே இருக்க ரேட்டாக மக்களுங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க கொஞ்சம் கூட. நம்ம ஒரு கஷ்டத்துக்கு நம்ம வியாபாரத்துக்கு வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு காலையிலலாம் 200 ரூபா விற்றாங்க, இன்றைக்கி சமம் வந்து 700 ரூபா விற்கிறாங்க. அப்போ நம்ம நஷ்டம் வந்து யாருக்கு? நம்மளுக்கு தானே நஷ்டம். வாங்கிட்டு போகிறனா சொல்லுவாங்க வியாபாரிக்கு வரது கம்மியாக இருக்குன்னா. அதுக்கு என்ன, ஃபஸ்ட்லேருந்தே ஒரே ரேட்டாக விற்கணும், நிமிஷம் நிமிஷம் ஒரு ரேட்டு மாற்றுறாங்க. இப்போ விவசாயம் மேலே கஷ்டம், நாங்கள் இப்போ விவசாயம் இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல சொல்லுங்க. நேற்று ஒரு ரேட்டு விற்கிறாங்க, இன்றைக்கி ஒரு ரேட்டு விற்கிறாங்க, அது ஒரேடியாக ஒரே ரேட்டு விற்றா மக்களுங்க ஒரே மாதிரி விற்றுட்டு போவாங்க. என்ன சொல்கிறீங்க? நிமிஷம் நிமிஷம் ரேட்டை மாற்றி மாற்றி விற்றுட்டுருக்காங்க. இதனால்னாவும் நாங்கள் தான் பாதிக்கப்படுவோம் அதிகமாக. வாயின் பேசாரே இறக்கிட்டு விற்காமல் யார் கஷ்டப்படுறது? கடனை வட்டியை வாங்கி நாங்கள் தான் வியாபாரம் பண்ணுறோம். போன வருஷம் பரவாயில்லண்ணா, இப்போ ரொம்ப அநியாயம்ண்ணா. இன்னும் நாங்கள் வந்து சரக்கே எடுக்கல பாருங்கள், வெறும் பூ மட்டும் வாங்கிட்டு போகிறோம்.
வியாபாரம் வந்து எல்லா விலையுமே தெளிதா சார். ஆட்டாலையும் சரி பூலையும் சரி கை மாற்றி மூணு மாத்தா விற்கிறானுங்க. இப்போ 220 ரூபாய்னு விற்றுது, 350 ரூபாய் விற்றுது, இப்போ 500 ரூபாய் 600 ரூபாய் கரும்பு. அது வாங்கிட்டு போய் பப்ளிக் என்ன விற்பாங்க, நீங்கள் 100 ரூபாய்னு விற்றுங்க, என்னடா 100 ரூபாய்னு விற்கிறேன்ட்டு திட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நம்ம வந்து பிச்சை தான் எடுக்கணும். நான் ஒன்றும் இல்லை, ஒரு குடும்பத்தை போய் பார்த்தனா, ஒரு சந்தை புந்தில் போய் பார்த்தோன்னா, அவங்க குடும்பத்தில் பார்த்தனா துண்டுக்கு கூட சோறு இருக்கார் சாமி. என்னுடைய பேர் குருமூர்த்தி, கோயம்பேடு மார்க்கெட் இருந்தேன். நான் ஒரு சின்ன ஒரு வியாபாரி தான். கரும்பு போன வாரத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இந்த வாரம் ஒரு கட்டு வந்து 700 ரூபான்றாங்க. அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது. அங்கே வீட்டான போனால் இதில் ஒரு கட்டு ஒரு கோல் வந்து 50 ரூபான்னு சொன்னால் வாங்க மாட்டாங்க கண்டிப்பாக. எங்களுடைய சிறு தொழிலெலாம் ரொம்ப பாதிக்கப்படுது. இது அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். நான் 18 வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன். வியாபாரம்லாம் இப்போ வந்து வியாபாரம் சரியில்லை, ஆனால் விலைவாசியெலாம் ஓவராக அதிகமாக இருக்குது. கரும்புலாம் எதுவுமே வரல இந்த வாட்டி. நேற்று வந்து சீப்பாக விற்றுருக்கு, இன்றைக்கெலாம் விலை அதிகமாக இருக்குது. கேட்டால் அது இந்த இது வந்து புயல் வந்ததில்லை, அதனால் கரும்புலாம் அடி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நம்ம இன்னும் போய் பார்த்தா தான் தெரியும், அவங்க சொல்கிறத நம்ம கேட்க முடியுது. 700 ரூபா 800 ரூபா விற்கிது இப்போ கட்டு, வாங்கிட்டு போனால் விற்க முடியாது. விலைவாசியெல்லாம் அதிகமாக இருக்குது, விவச ரேட் எல்லாம் அதிகமாக இருக்குது. எல்லாம் வந்து எல்லா ரேட்டும் கேட்டால் அதிகமாக சொல்கிறாங்க, ஆனால் வந்து கரும்புலாம் கேட்டால் 2000, 1500, 4000 சொல்கிறாங்க ஒரு கட்டு கேட்டால், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தானே இருக்குது. நைட்டு கேட்டால் ஒரு 15 கரும்பு வந்து 250 ரூபான்னாங்க, இப்போ வந்து கேட்டால் 700 ரூபான்றாங்க. லோடு வரலன்றாங்க, ஆனால் நைட்டு 11 மணிக்கு கேட்டதுக்கு 15 கரும்பு 200 ரூபா, இப்போ அதே 15 கரும்பு 700 ரூபா 800 ரூபா போகுது. அது எதனால் விலைவாசி இப்படி ஏறிச்சின்னு தெரில. புயல் வர வந்தது, அதில் நிறைய கரும்புங்கள்லாம் நிறைய நாசம் அடைஞ்சிருக்கு, அதனால் விலைவாசி ஏறி இருக்கலாம். இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் வந்து இந்த புயல் வந்ததுனால பாதிக்கப்பட்டதுனால அந்தந்த இடத்துலையும் வந்துட்டு மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள்லாம் அதை வச்சு தான் இப்போ அதிகம் வந்துட்டு விலைவாசி ஏறி இருக்குது. நாகப்பட்டினம் ஏரியாவெலாம் அதிகம் இந்த கரும்புலாம் அழிஞ்சு போயிடுச்சு, அதனால் இப்போ கரும்பு ரேட்லாம் இங்கே அதிகம். சார், என் பேர் விஜயகுமார், சென்னை பெரம்பூர்லேருந்து வரேன். நேற்று நியூஸில் பார்த்தேன் சார், பூ எல்லாம் எக்ஸ்ட்ரத்துக்கு ஏறிச்சுன்னு சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நாமினலாக என்ன ரேட் இருக்கணுமோ அந்த விலை கொடுத்தா தான் நான் வாங்கியிருக்கிறேன், பூ வாங்கியிருக்கிறேன். ஸோ நாட் ஸோ ஹை ஆஸ் அ டிவி நியூஸில் சொன்ன மாதிரி. இன்னும் பிச்சு பூலாம் அவ்வளோ 600 ரூபாய் 700 ரூபாய் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சார். நாட்டு கரும்பு விலை கொஞ்சம் ஹை பிகாஸ் அந்த கஜா புயலால் இருக்கலாம். கரும்பு விலை ஆகிதான், பட் ஃப்ளவர்ஸ்லாம் அந்தளவுக்கு ரேட்டு இல்லை. ரெகுலராக என்ன சீசனில் இல்லாமல் என்னால் விளைவிக்குமோ அதே ரேட்டு தான் சார், நத்திங் டிஃப்ரெண்ட். ஹலோ, போன வருஷம் பார்த்தாக்கா கெத்தாக இருந்தது, இப்போ வந்து மஞ்சள் கொத்து வந்து எங்களுக்கு 20 ரூபா 30 ரூபா போதுங்க. எங்கள் பொய்ப்போ போயிடுச்சுங்க. எங்களுக்கு வந்து தண்ணி வரல, எங்களுக்கு எதுவுமே வரலங்க. இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறோங்க நாங்கள். நாங்கள் எங்கெங்க போகிறது, பிள்ளைங்களாம் 8 பிள்ளைங்கிறதுங்க, எங்களை எல்லாமே அச்சுன்னு போச்சுங்க. எனக்கு இந்த என்னமோ இந்த இது வந்துச்சு பாரு,
கஜா போயில எல்லாமே வச்சுன்னு போச்சுங்க. இந்த இடத்துல வியாபாரம் பண்ணாக்கா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கேட்குறாங்க. நான் எந்த இடத்துல போகிறது நான் சொல்லு, எல்லாமே போச்சு. ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து நான் டவர் நியூஸ் மூலமாக சந்திக்கிறது. ஸோ இந்த யூடியூப் சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்து நியூஸு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் உள்ளாருக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே போய் அப்படியே ஒரு லைக் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் டவர் நியூஸ்.